ஏ டு இசட் தமிழ் உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முட்டாடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். முட்டாடை செய்ய தேவையான பொருட்கள், ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கிறேன். 100 கிராம் கடலை மாவு, ஒரு பெரிய வெங்காயம் குருவை நறுக்கிக்கணும், மல்லித்தலை குருவை நறுக்கிக்கணும், கருவேப்பிலை குருவை நறுக்கிக்கணும், பச்சை மிளகா 2 எடுத்துருக்கேன், பச்சை மிளகாவையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு, சிவப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். முதல்ல முட்டையை கலந்தெடுத்துக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4 முட்டையும் உடச்சி இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன். 4 முட்டையும் உடச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா 1 ஸ்பூன் கொண்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். முட்டையை இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற குருவன் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதை முட்டை கூட நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பூனு கொண்டே நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். சிறிதளவு தண்ணி சேர்த்து அடை சுடுற அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக அடை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஒரு தோசைகள் எடுத்துருக்கிறேன். தோசைகள் சூடானகையோட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்து விட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கிற மாவை அடையாக ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தோசைகளில் அடையாக ஊற்றி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்தக்கையோட எண்ணெய் சேர்த்து தோசை திருப்பியெல்லாம் மறுபக்கம் பிரட்டி போட்டுக்கணும். 2 பக்கமுமே நல்லா வேகணும். இந்த மாதிரி அடுத்த தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட போகிறேன். தோசைகள் ஏற்கனவே சூடாக இருக்குது, அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எண்ணெயை மறுபடியும் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிற மிச்ச மாவையும் அடையாக ஊற்றி எடுத்துக்கிற முதல்ல சுட்ட மாதிரியே 1 பக்கம் வெந்தகையோட எண்ணெய் சேர்த்து மறுபக்கம் பிரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி முட்டை அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எளிய முறையில் செய்யலாம். சுவையான முட்டை அடை ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.